എൻ്റെ വളക്കിൽ നീണ്ട വാദപ്രതിവാദങ്ങളിൽ പിന്നെ ഖത്തറിൻ്റെ ഗൗരവനീതി വന്ന അവസരത്തിനാൽ രൂപ 50,000 പെറുമതിയാണ് ഈ രണ്ട് ആർപ്പിണയിൽ ചെല്ലാൻ അനുവദിക്കപ്പെട്ടുള്ള കടുമയാണ് നിബന്ധനയിൽ ഒരുവർ അവരുടെ ഇരട്ട ഉറുത്താക ഇരിക്ക വേണ്ടുമെന്ന് വഴങ്ങപ്പെട്ടുള്ളത് മേലും വൈദ്യരുടെ നിബന്ധനയുടെ അടിപ്പടയിൽ വൈദ്യർ പുണയിൽ വിടപ്പെട്ടുള്ള തുടർന്ന വഴക്കാണത് ഇന്ന മാസം 21-ാം തീയതിക്ക് വീണ്ടും അളക്ക തീയതി ഇടപെട്ടിരിക്കുന്നത് നീണ്ട വാദപ്രതിവാദങ്ങളിൽ പിറകുതാൻ പിണയപ്പെടപ്പെട്ടുള്ളവർ നിങ്ങൾ നമ്മളുടെ മുഖപുത്തങ്ങളിൽ തേവയില്ലാതെ പ്രശ്നങ്ങളെ പൂട്ടിയിട്ടുള്ളതാണ് അത് അവർക്ക് ബാധകമായ വിളയങ്ങൾ ഏർപ്പെടുത്തുമാകവേ ആവശ്യമില്ല ബാധകമായ വിടയങ്ങളെ കുറിപ്പാക ഇന്ന് വിടയം വെളിവന്നത് പിന്നർ നീതിമന്ത്രത്തെ അവമതിക്കും വിധമാക ഉടേ പതിവുകൾ അമയുള്ളത് ദയവുചെയ്ത് അവറ്റ തവരുങ്ങൾ നീതിമന്ത്രമാണ് തനക്ക് മുന്നാളുള്ള വഴക്കുകളെ സാക്ഷ്യത്തിൻ്റെ അടിപ്പടയിൽ സ്വീകരിച്ച് ബാക്കിയുമേ ഒളിയ യാരെയും തനിപ്പെട്ട രീതിയിലാണ് പാർപ്പതല്ല ഉടേ മുഖനൂൽ പതിവുകൾ നീതിമന്ത്രത്തിൻ്റെ ചെയർപ്പാടുകളെ അപമതിപ്പതാക അമയുള്ളത് ദയവുചെയ്ത് അവ്വാറാണ് നടപടികളെ നിർത്തുമാറും ഉങ്ങളെ ഞാൻ പണിപുരം കെട്ടിക്കൊള്ളുന്നേ இந்த விஷயத்துக்காக ஆஜரான எல்லா லோயர்ஸுக்கும் நன்றி அதே மாதிரி ஐயாக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இந்த விஷயம் செஞ்சிருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி மக்கள் வந்த மக்கள் அதே மாதிரி ஆஜராயிருந்த சட்டத்திறனிகள் அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிக்கொள்றேன் அதை மட்டும் சொல்லிக்கொள்றேன் இதுக்காக நிறைய பேர் காய்ச்சிருந்தீங்க அவர் வழியே வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே நன்றி அவ்வளோ சொல்லலாம் உங்களுக்கு நன்றி நானும் உள்ள போறேன் என்னை மொழி எடுத்துருக்கேன் அழைப்பை ஏற்று வந்து ஆதரவு நல்கிய மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கூட பல பேர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள் அனைவருக்கும் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி உங்களது அண்ணன் உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார் இனிமேல் உங்களுக்கு எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் துணிஞ்சு தனியாக அந்த களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் 2009 ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரம் அன்று எங்களுடைய மக்களின் துயரங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறைமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதனியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சரி அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் சரிதானே டாக்டர் அர்ஜுனாவோட வந்து வைத்தியசாலைக்குள்ளே போனது வந்து நான் தான் டாக்டர் அர்ஜுனா என்ன அழைச்சோ ஏதோ செஞ்சலாம் நான் போகல உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எதேச்சியாக வாரார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு தான் வந்து நானும் போயிருந்தேன் நான் மன்னாரில் வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இல்லை அப்படின்றதால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது நான் போக கிடைச்சிது சரி அதெல்லாத்தையும் விட்டுருவோம் பட் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டது மாதிரி அவர் சிறைச்சாலைக்கும் வந்து இங்கே நடந்த ஒரு பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறதுக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலை போய் 5 நாள் இருந்து போட்டு இப்போ மன்னாருக்கு வந்து பிணை கிடைக்குமா இல்லையான்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்தீங்க நிறைய இடங்கள்ல எல்லாம் மக்கள் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க வந்து நான் கூப்பிட்டோ யார் கூப்பிட்டோ இந்த இடத்துக்கு நீங்க வரல நீங்க எல்லாரும் டாக்டர் அர்ச்சுனா மேல இருக்கக்கூடிய அன்புக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால இந்த பேர் வந்து எனக்கோ யாருக்கோன்றது இல்லை டாக்டர் அர்ச்சுனாவுக்கானது அவர் பிறப்பிக்க அந்த அதுன்னு சொல்றது அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த உங்களோட உங்களோட பிரேசம் நடக்கக்கூடிய பிள்ளைகள் வரும்போது தட்டி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நீங்க முளைச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே அர்ச்சுனாவை மாறிக்கொள்ளலாம்ன்றது தான் நான் சொல்ல வரேன் எனக்கு வந்து இதுல கிரெடிட் கிரெடிட்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த மனுஷன் வழியே வந்துட்டாரு இனி உங்களோட உங்களோட பிரேசம் நடக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஆரம்பத்திலே நீங்க
கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கட்டாயமா வந்து உங்களோட பிரயசத்துல கூடிய எதிர்காலத்துல வந்து பெரிய பெரிய பிள்ளைகளை கொண்டே சேர்க்காதுன்றத நான் சொல்லிக்கொள்றேன். இதுக்காக வந்திருந்த எல்லா மக்களுக்கும் மன்னார் மக்கள் சார்பாகவும் டாக்டர் அர்ச்சுனா சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்றேன். அதே மாதிரி வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விஷயத்துல வந்து பேசியிருந்த சட்டத்தரணிகள் அவர் சார்பாக பேசி சட்டத்தரணிகள் அனைவருக்கும் வந்து நான் இன்னொரு முறை நன்றி கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து இந்த விஷயத்தை நீ பிரச்சனையா போகாம அவர் வந்து சுமூகமா போய் அந்த சிந்துஜா அப்படின்ற தங்கச்சிக்கும் இந்த விஷயம் மூலமாக ஒரு நீதி கிடைக்கணும். இன்னும் இதே மாதிரி பிரச்சனைகள் எங்கேயும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு வந்து நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்ன வந்து இப்போ கைசை சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா நானும் வந்து உள்ளுக்கு போன அத்துமீறி போனது பிள்ளை அப்படின்றதுனால ஸோ நான் வந்து போலீஸில் போயிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பிணையில் வெளியில் வரலாம், அதாவது குடும்பத்தினருடைய பிணையில் வந்து வெளியில் வரலாம் அப்படின்றதான் வந்து இப்போ சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. இதை தவிர வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனி வீடியோ செய்யலாம் அதெல்லாம் பிரிட்ஜ் அப்படிலாம் ஒன்று சொல்ல எனக்கு நான் பிணையில் போய் இதுக்குரிய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வெளியே வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி நன்றி, இவ்வளோ சொல்லலாம். ரைட் நன்றி. மன்னாரில் வைத்தியர்களினுடைய அலட்சிய போக்கினாலே வந்து இறந்த ஒரு 45 நாள் ஆன கைக்குழந்தையின் தாயினுடைய இறப்புக்காக நீதி கேட்டு அவருடைய தாயார் அந்த குழந்தையையும் ஏந்தியவாறு மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னாலே வந்து நிற்கின்ற சாட்சியை வந்து நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள். மன்னாரில் இறந்த 25 வயது தாயின் பிள்ளை அவருடைய அம்மா நிற்கிறாங்க. வளர்ந்து கொண்டு எனது பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க.